والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கணேத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் நம்முடைய அன்றாட வாழ்விலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு அஸ்ஸுனனுல் யௌமியா என்கிற இந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், சென்ற வகுப்பிலே ஃபஜ்ருக்கு முன்னர் எழுந்திருக்கிற நேரத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில சுன்னாக்களை நாம் பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் முடியுமானவரை அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய வகுப்பிலே ஃபஜ்ருக்கு முன்னால் நாம் நிறைவேற்ற வேண்டிய இன்னமொரு மிக முக்கியமான சுன்னாவாகிய கியாமுல் லைல் வித்ர் தொழுகை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக இரவிலே நாம் நிறைவேற்றக்கூடிய தொழுகை கியாமுல் லைல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இரவில் என்று சொல்லும்போது இஷா தொழுததிலிருந்து ஃபஜ்ருக்கு அதான் சொல்லுகிற வரைக்கும் உள்ள நேரத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகையை நாம் இரவு தொழுகை என்று சொல்கிறோம். இதை கியாமுல் லைல் என்கிற பெயர் கொண்டும் அழைக்கப்படும். அதே போல தஹஜ்ஜுத் என்கிற பெயர் கொண்டும் அழைக்கப்படும். இந்த இரவு தொழுகையினுடைய நேரத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இஷா தொழுததிலிருந்து ஃபஜ்ருடைய நேரம் உதயமாகும் வரைக்கும், அதாவது ஃபஜ்ருக்கு அதான் சொல்லும் வரைக்கும் இதனுடைய நேரம் நமக்கு காணப்படுகிறது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுததிலிருந்து ஃபஜ்ருக்கு இடையில் 11 ரக்காத்துக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இஷா தொழுததிலிருந்து ஃபஜ்ருக்கு முன்னர் வரையில் உள்ள நேரத்தில் 11 ரக்காத்துக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு 2 ரக்காத்தோடும் சலாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு ரக்காத்தோடு வித்ரு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது வித்ரு தொழுகையை ஒரு ரக்காத்தாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே 2031 இலக்கத்திலும் முஸ்லிமிலே 736 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போல அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மின் குல்லி லைலி கத் அவுதர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரவின் எல்லா நேரங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர் தொழுதிருக்கிறார்கள். மின் அவ்வலில் லைல், இரவின் ஆரம்ப பகுதியில் தொழுதிருக்கிறார்கள். வ அவுஸத்ஹி, இரவின் நடுப்பகுதியில் தொழுதிருக்கிறார்கள். வ ஆஹிரிஹி, இரவின் இறுதி பகுதியில் தொழுதிருக்கிறார்கள். ஃபந்தஹா வித்ருஹு இல ஸஹர், அவர்களுடைய வித்ர் ஸஹருடைய நேரம் வரையும் நீடித்து முடிவடையும் என்று சொல்லுகிற இந்த ஹதீஸ் புகாரியிலே 996 இலக்கத்திலும் முஸ்லிமிலே 745 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீஸ்களை வைத்து பார்க்கிற போது மிக தெளிவாகவும் விரிவாகவும் புரிந்து கொள்ள முடிகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை இஷா தொழுகையிலிருந்து ஃபஜ்ருக்கு அதான் சொல்கிற வரைக்கும் தொழுதிருக்கிறார்கள், ஆரம்ப நேரத்தில் தொழுதிருக்கிறார்கள், நடுவில் உள்ள நேரத்தில் தொழுதிருக்கிறார்கள், இறுதி நேரத்திலே தொழுதிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதிலே மிகவும் சிறந்தது எதுவென்று கேட்டால், எந்த நேரம் சிறந்தது என்று நீங்கள் கேட்டால், மிக சிறந்த நேரம் இரவின் மூன்றாவது பகுதியாகும். அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக இரவு நேரத்தை நாம் 6 பகுதிகளாக பிரிக்க வேண்டும். இரவு நேரம் என்பது
சூரியன் மறைந்ததிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஃபஜ்ருக்கு அதான் சொல்வதோடு முடிவடைகிறது. தன் இரவுடைய நேரமாகும். இந்த இரவு நேரத்தை நாம் ஆறு பகுதிகளாக பிரிக்க வேண்டும். ஹதீஸ்களின் அடிப்படையில் இப்போ ஆறு பகுதிகளாக பிரிப்பது என்று சொன்னால், உதாரணமாக சூரியன் மறைவது 6 மணி, ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பிப்பது 5 மணி என்று சொன்னால், கிட்டத்தட்ட 11 மணி நேரங்கள் இரவு இருக்கின்றன. இந்த 11 மணி நேரத்தை நாம் ஆறு பகுதிகளாக பிரிக்க வேண்டும். ஆறு பகுதிகளாக பிரித்துவிட்டு அதில் அந்த ஆறு பகுதியில் முதல் 3 பகுதிகளையும் தூங்குவதற்குரிய நேரமாக ஆக்கிக் கொள்வது. முதல் 3 பகுதிகளையும் தூங்குவதற்குரிய நேரமாக ஆக்கிக் கொள்வது. அதற்கு பிறகுள்ள நேரத்தை நாம் பின்வரக்கூடிய ஹதீஸில் உள்ளபடி அமைத்துக் கொள்வது. அப்துல்லாஹ் இப்னு அம்ருமுல்லாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன அஹப்ப ஸியாம் இலல்லாஹி ஸியாமு தாவூத், நோன்பு பிடிப்பதிலே அல்லாஹுக்கு மிக விருப்பமான நோன்பு முறை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றதாகும். அதாவது உங்களுக்கு தெரியும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது அல்லாஹுக்கு மிக விருப்பமான சுன்னத்தான நோன்பினுடைய முறையாகும். வஅஹப்பு ஸலாத்தி இலல்லாஹி ஸலாத்து தாவூத், தொழுகையிலும் அல்லாஹுக்கு மிக விருப்பமான தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொழுகையாகும். அவர் எப்படி தொழுவார்? கான யனாமு நிஸ்ஃபல் லைல், கான யனாமு நிஸ்ஃபல் லைல், அவர் இரவின் பாதி பகுதி தூங்குவார். இரவின் பாதி பகுதி அரைவாசி பகுதியில் தூங்குவார். வயக்கூமு சுலுசஹு, மூன்றில் ஒரு பகுதி நின்று வணங்குவார். மூன்றில் ஒரு பகுதி நின்று வணங்குவார். வயனாமு சுதுசஹு, ஆறில் ஒரு பகுதி அதாவது 6வது பகுதியிலே அவர் தூங்குவார் என்று இந்த ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸ் புகாரியிலே 3420வது இலக்கத்திலும் முஸ்லிமிலே 1159வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இரவை 6 பகுதிகளாக பிரித்து முதல் 3 பகுதிகள் அரைவாசி அந்த நேரத்தில் தூங்குவது, பிறகு நடுப்பகுதியிலே தொழுவது, அதாவது எஞ்சி இருக்கக்கூடிய 3வது பகுதி, அதாவது எஞ்சி இருக்கக்கூடிய பாதியில் 3வது பகுதி தொழுவது. அந்த முழு இரவையும் 6 பகுதிகளாக நம்ம பிரித்தோமே, அந்த 6வது பகுதியிலே தூங்குவது. இப்போ 6வது பகுதியில் தூங்குவது என்று சொன்னால், ஃபஜ்ருக்கு அதான் சொல்வதற்கு முதல் ஒரு பகுதி தூங்குவது, ஒரு மணி 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட வரும் அந்த நேரம் தூங்குவது. இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரவு தொழுகை முறையாக இருந்தது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி அந்த பகுதியிலே இரவை ஆறாக பிரித்து 6வது பகுதியில் தூங்குவது, பிறகு 2வது பகுதியில் 3வது பகுதியிலே தொழுவது, 3வது பகுதியில் தொழுவது. அந்த 3வது பகுதியிலே தொழுகிற போது நாம் அல்லாஹு தஆலா கீழ்வானத்திற்கு இறங்குகிற அந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்கிறோம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ஸிரு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இல ஸமாஇ துன்யா ஹீன யப்கா ஸுலுஸுல் லைல் அல் ஆஹிர், இரவின் 3வது பகுதியில் இரவின் இறுதியான 3வது பகுதியிலே நபி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான். அப்படி இறங்கி மையதுஊனி ஃஅஸ்தஜீப லஹு, யார் என்னிடம் பிரார்த்தனை செய்கிறாரோ அவருக்கு நான் பதிலளிக்கிறேன், ஒமை எஸ் அலுனி ஃஅஉதியஹு, யார் என்னிடம் கேட்கிறாரோ அவருக்கு கொடுக்கிறேன், ஒமை எஸ்தஃஃபிருனி ஃஅஃஃபிருலஹ், யார் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ அவருக்கு நான் பாவ மன்னிப்பு வழங்குகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே 1145வது இலக்கத்திலும் முஸ்லிமிலே 758வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே ஒருவர் இரவை 6 பகுதிகளாக பிரித்து
அந்த ஆறு பகுதிகளில் முதல் மூன்று பகுதிகளிலே உறங்கிவிட்டு அடுத்த பகுதியிலே ஒரு பகுதி தொழுகைக்கு என்று ஆக்குகிற போது அந்த நேரத்தை அல்லாஹு தஆலா அடிவானத்திற்கு கீழ்வானத்திற்கு இறங்குகிற நேரத்தில் அமைத்து கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் ஒருவர் தூங்குவதற்கு முதல் வித்ரு தொழுது விட்டு தூங்க விரும்பினால் பிரச்சனை இல்லை. ஒருவர் தூங்குவதற்கு முன்னால் வித்ரு தொழுது விட்டு தூங்கினால் அது சுன்னாவுக்கு மாற்றமானது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒன்றுதான் அது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபுதர்தா அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள், அவர்கள் ரெண்டு பேருமே சொல்றாங்க, அவுசானி ஹலீலி பி சலாத்தின், என்னுடைய நண்பர் தோழர் மூன்று விஷயங்களை எனக்கு வசிய செய்தார் என்று அபு ஹுரைரா ரழியல்லாஹு சொல்கிறார்கள், அபுதர்தா ரழியல்லாஹு சொல்கிறார்கள். அந்த மூன்றில் ஒன்றுதான் நான் தூங்குவதற்கு முதல் வித்திரை தொழுது கொள்ள வேண்டும் என்று எனக்கு வசிய செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே ஒரு மனிதர் இரவில் தூங்கி எழுந்திருப்பது அவருக்கு கஷ்டம் என்பதை அவர் உணர்ந்தால், ஒவ்வொருவருடைய தன்மையும் இயல்பும் அவருக்குத்தான் தெரியும். எனவே இப்படியான ஒருவர் வித்திரு தொழுகையை தூங்குவதற்கு முதல் தொழுதுவிட்டு தூங்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறு செய்தால் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நிறைவேற்றுகிறார். ஆனால் சிறந்தது எது என்று கேட்டால், இரவின் இறுதி பகுதியிலே தான் நாம் கியாமுல் லைலை அல்லது தஹஜ்ஜுதை தொழுவது சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரம் அல்லாஹு தஆலா கீழ்வானத்திற்கு இறங்குகிற நேரம், மிக சிறப்பான நேரம், எல்லோரும் தூங்குகிற நேரம். நாம் எழுந்து தொழும்போது மனம் அமைதியோடு இருக்கும். அதே நேரத்தில் முழுக்க முழுக்க இஹ்லாஸோடு நாம் தொழுவதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த நேரம் அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இரவு தொழுகையை நாம் ரமலானுக்கு மட்டும் சொந்தமானதாக ஆக்கிவிடக்கூடாது. பொதுவாக நம்மில் பெரும்பாலானவர்களுடைய நிலை என்னவென்று கேட்டால், ரமலானில் மாத்திரம் இரவு தொழுகையை தொழுவது. உண்மையிலே ரமலானில் மாத்திரம் இரவு தொழுகையை தொழுவது என்பது பிழையானதல்ல. ஆனால் 365 நாட்களும் இருக்கிற ஒரு சுன்னாவை நாம் ரமலானுக்கு மட்டும் சுருக்குகிற போது நாம் நிறைய நன்மைகளை இழந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப இரவு தொழுகையிலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீது ஃபி ரமலான் வலா ஃபி கைரிஹி அலா இஹ்தா அஷ்ரத ரக்அ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் சரி, ரமலான் அல்லாத காலங்களிலும் சரி, 11 ரக்காத்துக்களை விட அதிகமாக தொழவில்லை என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸிலே ரமலானுடைய காலம், ரமலான் அல்லாத காலம் என்பதை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெளிவாகவே சுட்டிக்காட்டுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸின் மூலம் இரவு தொழுகை என்பதை 11 ரக்காத்துக்களாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பது நமக்கு புரிகிறது. இப்போ 11 ரக்காத்துக்கள் என்பதை பொறுத்தவரையில் இது மேக்சிமம் எண்ணிக்கை ஆகும். அதை கூடிய எண்ணிக்கை 11 ஆகும். குறைந்தது எத்தனையும் தொழுது கொள்ளலாம். அப்ப இரவு தொழுகையை பொறுத்தவரையில் இரண்டு இரண்டாக தொழுவதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவாக இருக்கிறது. இதை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சலாத்துல் லைலி மத்னா மத்னா, இரவு தொழுகை இரண்டிரண்டாக தொழப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இரவு தொழுகை இரண்டிரண்டாக தொழப்பட வேண்டும். ஃபைதா ஹிஃப்த சுபஹா ஃபஅவ்திர் பிவாஹிதா, சுபஹு தொழுகையினுடைய நேரம் வந்துவிடும் என்று நீ பயந்தால் ஒரு ரக்காத்தோடு நீ போதும் வித்திரு தொழுது கொள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரியிலே 990 இலக்கத்திலும் முஸ்லிமிலே 749 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே இரவு தொழுகை என்பது 11 ரக்காத்துக்களை கொண்டது. இந்த 11 ரக்காத்துக்களை இரண்டிரண்டாக நாம் தொழ வேண்டும். இந்த இரண்டிரண்டாக தொழுகிற போது இறுதியாக உள்ள வித்திரு தொழுகையை மூன்றாக தொழுது கொள்வது, மூன்றையும் ஒன்றாக சேர்த்து தொழுது கொள்வது. மூன்றையும் ஒன்றாக சேர்த்து எப்படி தொழுவது என்று கேட்டால்,
இரண்டு ரக்கா தொழுது விட்டு வளமையாக அத்தஹியாத்திலே இருப்போம். ஆனால் இந்த வித்திரில் மாத்திரம் அத்தஹியாத்தில் இருக்காமல் நிலைக்கு நாம் எழும்பிவிட வேண்டும். அத்தஹியாத்தில் இருக்காமல் நிலைக்கு நாம் எழும்பிவிட வேண்டும். நிலைக்கு எழுந்து ஓத வேண்டியதை ஓதிவிட்டு ஒரு அத்தஹியாத் மாத்திரம் மூன்றாவது ரக்காத்துக்கு ரக்காத்தோடு நாம் இருக்கிற அந்த அத்தஹியாத்தில் மாத்திரம் இருந்து சலாம் கொடுப்பது, இதுதான் வித்திரனுடைய பூரணமான வடிவமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் இரண்டு ரக்கா தொழுதிருக்கிறோம். இப்ப நம்முடைய நீயத்து வந்து இரவு தொழுகை இரண்டு இரண்டாக தொழப்போகிறோம். இரண்டு ரக்கா தொழுது விட்டோம், இன்னும் இரண்டு ரக்கா தொழுது விட்டோம். இப்போதுதான் கடிகாரத்தை பார்க்கிறோம். பார்த்தால் ஃபஜ்ருக்கு அதான் சொல்ல போகிறது என்பது நமக்கு தெரிகிறது. இப்ப என்ன செய்வது? ஒரு ரக்காத் தொழுது வித்ராக்கி கொள்வது. நன்றாக புரிந்து கொள்ளும். நார்மலாக தொழும் போது டைம் இருக்கும் போது மூன்று ரக்காத்துக்களையும் ஒன்றாகவே தொழுவது, டைம் இல்லை ஃபஜ்ருக்கு அதான் சொல்லி விடும் என்கிற பயம் இருக்குமாக இருந்தால் ஒரு ரக்காத் வித்ர் தொழலாம் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இரவு தொழுகைக்காக எழுந்திருக்கிற ஒருவர் முதல் இரண்டு ரக்காத்துக்களையும் ஒரு சிறிய அளவில் தொழுது கொள்வது, நீட்டாமல் மென்மையாக அந்த இரண்டு ரக்காத்துக்களையும் தொழுது கொள்வது சுன்னத்தாகும். இதை பொறுத்தவரை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம மினல் லைலி லியுஸல்லிய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே தொழுவதற்காக எழுந்து நின்றால் இஃப்ததஹ ஸலாதஹு பிரகஅதைன் ஹஃபீஃபதைன், அவர்களுடைய அந்த தொழுகையை மென்மையான இரண்டு ரக்காத்துக்களை கொண்டு ஆரம்பிப்பார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு ரக்காத்தும் ஸ்டார்டிங் என்பதனால் நீட்டாமல் நார்மலாக மென்மையானதாக ஆரம்பிப்பது, சின்ன சின்ன சூறாக்களை ஓதி ஆரம்பிப்பது என்பதும் சுன்னாவாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் இரவு தொழுகையிலும் சரி மற்ற தொழுகைகளிலும் சனா ஓதுகிற, அதாவது துஆவுல் இஸ்திஃப்தாஹ் என்கிற அந்த இது ஓதுவதை பழக்கமாக்கி கொண்டிருக்கிறோம். இதிலே முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் வஜ்ஜஹத்து வஜ்ஜியலில்லதியை ஓதுவதற்கு பழகியிருக்கிறார்கள். அதே போல சிலர் சுபஹானக அல்லாஹும பிஹம்திக்கு ஓதுவார்கள், சிலர் அல்லாஹும பாஇத் பைனி ஒபைன ஹதாயா என்பதை ஓதுவார்கள். இரவு தொழுகையிலும் எல்லோரும் இதையே கடைபிடிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை பொறுத்தவரையில் இரவு தொழுகையிலே பெரும்பாலும் அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஇல வ மீகாயில வ இஸ்ராஃபில் ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த் ஆலிம் அல் கைப் வ ஷஹாதா அந்த தஹ்கும் பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி இக்தலிஃபூன் இஹ்தினி லிமக்துலிஃப ஃபீஹி மின் அல் ஹக் பிஇذنிக் இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். இது முஸ்லிமிலே 7700வது எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஓதுவார்கள். அல்லது اللهم لك الحمد انت نور السماوات والارض ولك الحمد انت قيوم السماوات والارض ولك الحمد انت رب السماوات والارض ومن فيهن انت الحق ووعدك الحق وقولك الحق ولقاؤك الحق والجنه حق والنار حق والنبيون حق والساعه حق اللهم لك اسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت إلهي لا إله إلا أنت إنغرا இந்த ثناவையும் இந்த துஆவுல் இஸ்திஃப்தாஹையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் என்பதை புகாரியிலே 7499வது இலக்கத்திலும் முஸ்லிமிலே 768வது இலக்கத்திலும் பார்க்கிறோம். எனவே இவ்வாறு இன்னும் பல துஆக்கள் திக்ருகள் வருகின்றன. அவற்றை இந்த வஜ்ஜஹத்துக்கு பதிலாக நாம் ஓதிக்கொள்வது சிறந்ததாகும். ஒருவருக்கு இவை பாடம் இல்லை என்று இருக்கும் போது அவர் இவற்றை ஓத முடியாமல் போனால் அவர் வஜ்ஜஹத்து அல்லது அவருக்கு எது பாடமோ அதை ஓதிக்கொள்வதில் குற்றமில்லை. ஆனால் வெரைட்டிஸாக ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொன்றாக மாறி மாறி ஓதுவது சிறந்ததாகும். எனவே நாம் இவற்றை பாடமாக்கி கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இரவு தொழுகையிலே நிலையை நீட்ட வேண்டும்.
அதே போல ருகூ சுஜூத் போன்றவற்றையும் நீளமாக ஆக்கி கொள்வது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இது தொடர்பாக ஏராளமான ஹதீஸ்கள் வருவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே ஒரு பிரபல்யமான ஹதீஸ் தான் முஸ்லிமிலே 772 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரவு தொழுகையிலே ஈடுபட்டேன். முதல் ரக்காத்திலே அவர்கள், அதாவது முதலாவது அவர்கள் சூரத்துல் பக்ராவை கொண்டு ஆரம்பித்தார்கள். சூரத்துல் பக்ரா ஓதி முடிந்ததும் நான் நினைத்தேன், ஓதிக்கொண்டிருக்கும் போது சூரத்துல் பக்ராவை ஓதிக்கொண்டிருக்கும் போது நான் நினைத்தேன், 100வது வசனத்தோடு அவர்கள் ருக்குவுக்கு போவார்கள் என்று. 100வது வசனம் தாண்டியது சென்று கொண்டே இருந்தார்கள். நான் நினைத்தேன் இந்த ஒரு ரக்காத்தில், முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை முழுக்க ஓதுவார்கள், அதுக்கு பிறகு ருக்குவுக்கு போவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் சூரத்துல் பக்ரா ஓதி முடிந்து விட்டு சூரத்து நிசாவை ஆரம்பித்தார்கள். சூரத்துல் பக்ராவை ஓதி முடித்து விட்டு சூரத்து நிசாவை ஓத ஆரம்பித்தார்கள். சூரத்து நிசாவோடு ருக்கு செய்வார்கள் என்று பார்த்தால் இல்லை, அவர்கள் ஆல இம்ரானை தொடர்ந்து ஓத ஆரம்பித்தார்கள் என்று ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீளமான நிலையை, கியாமை நீளமாக ஆக்கி கொள்வது, இதிலே நம்மில் பெரும்பாலானவர்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள் கிடையாது என்பதனால் நமக்கு தெரிந்தது சிறிய சூறாக்கள் தான். எனவே சிறிய சூறாக்களோடு போதுமாக்கி கொள்வதா அல்லது குர்ஆனை பார்த்து ஓதலாமா என்று கேட்டால், குர்ஆனை பார்த்து ஓதுகிற வளமை சலஃபுகளிடத்திலே இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறுவர் ஒருவர் அவர்களுக்கு இமாமத் செய்கிற போது முஸ்ஹபை பார்த்து குர்ஆனை பார்த்து ஓதி தொழுவிப்பார் என்பதை நாம் சஹிஹான செய்திகளிலே பார்க்கிறோம். எனவே ஒருவருக்கு நீண்ட சூறாக்கள் பாடம் இல்லாத போது முஸ்ஹபை அவர் கையில் வைத்து கொண்டு பார்த்து தொழுவது, அல்லது ஒரு ஸ்டாண்டிலே முஸ்ஹபை வைத்து கொண்டு அவர் அதை பார்த்து கொண்டு ஓதி தொழுவதில் எந்த குற்றமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இரவு தொழுகையின் நிலையை நீட்ட வேண்டும், ருக்குவை நீட்ட வேண்டும், சுஜூதை நீட்ட வேண்டும், இவை அனைத்தும் சுன்னாவாகும். அதே போல ஓதுகிற போது ஒவ்வொரு வசனமாக ஓதுவது, அதாவது வேகமாக ஓதாமல் ஒவ்வொரு வசனமாக ஓதுவது, மெதுமெதுவாக அழகாக தர்த்தீலாக ஓதுவது என்பதும் முக்கியமானதாகும். அதனாலதான் ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலே நாம் குறிப்பிட்ட அந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், இக்ரா முதரஸ்ஸிலா, இந்த ரிலாக்ஸாக மெதுவாக அப்படியே ஓதிக்கொண்டு போவார்கள். அதே போல நம்ம ஓதிக்கொண்டு போகிற நேரத்தில் தஸ்பீஹை பற்றி வருகிற வசனங்கள் வந்தால் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் என்று வருகிறது. அப்படி தஸ்பீஹை வலியுறுத்துகிற வசனங்கள் வந்தால் அந்த இடத்தில் சுபஹானல்லாஹ் என்று சொல்லுவது சுன்னாவாகும். இது இரவு தொழுகையில் உள்ள ஒரு நடைமுறையாகும். அதே போல வஇதா மர்ர பிசுஆலின் ஸஅல, அதாவது கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப சுவர்க்கத்தை பற்றி ஒன்று வருகிறது என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா என்று, யா அல்லாஹ் உன்னிடம் நான் சுவர்க்கத்தை கேட்கிறேன் என்று நாம் கேட்பது. அதே போல வஇதா மர்ர பிதஅவுதின் தஅவுத், பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு வசனம் வந்தால் நாம் பாதுகாப்பு தேடுவது. பகுல்ல அவுது பி ரப்பில் ஃபலக், அல்லாஹும்ம இன்னி அவுது பிக மின் ரப்பில் ஃபலக் என்று நாம் சொல்வது சுன்னத்தாகும். இப்படி தொழுகையிலே நாம் சுபஹான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள் வந்தால் சுபஹான் அல்லாஹ் சொல்வது, அதே போல துவா கேட்கக்கூடிய இடங்கள் வந்தால் துவா கேட்டுக்கொள்வது, பாதுகாப்பு தேடக்கூடிய இடங்கள் வந்தால் பாதுகாப்பு தேடிக்கொள்வது என்பதும் இரவு தொழுகையில் நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சில நேரங்களில் ஒரே வசனத்தை நாம் 2-3 தடவைகள் ஓதுவதும் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு புரியலாம். சில வசனங்கள் நமக்கு ஆறுதலாக இருக்கும். உதாரணமாக நாம் ஓதிக்கொண்டு போகும்போது வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்கிறவற்றை பார்த்து கொண்டு அல்லாஹ் பொடுபோக்காக இருக்கிறான் என்று நபியை நீர் நினைக்க வேண்டாம் என்கிற வசனம் வருகிறது. இதை நம்முடைய மன ஆறுதலுக்காக வேண்டி 2-3-4 தடவைகள் திரும்ப திரும்ப ஓத விரும்பினால் அதில் குற்றமில்லை என்பதை
நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இரவு தொழுகையை பொறுத்தவரையில் இந்த ஓதல் முறைகளை நாம் கடைபிடிப்பது முக்கியமானதாகும். அடுத்ததாக இந்த இரவு தொழுகையிலே வித்திரின் கடைசி, அதாவது வித்திரனுடைய மூன்று ரக்காத்துக்கள், கடைசி மூன்று ரக்காத்துக்களையும் பொறுத்தவரையில் அதிலே நாம் ஓதுகிற ஓதலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு அடையாளப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் வித்திரனுடைய முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் அஅலா, சப்ஹ ஸ்ம ரப்பிக்கல் அஅலா என்பதை ஓதுவது, இரண்டாவது ரக்காத்தில் குல்யா ஐயுஹல் காஃபிரூன் என்பதை ஓதுவது, மூன்றாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதை ஓதிக்கொள்வது சுன்னா என்பது நாம் புரிய வேண்டும். இந்த ஹதீஸ் அபுதாவுதிலே 1423 இலக்கத்திலும், நசாயிலே 1723 இலக்கத்திலும், இப்னு மாஜாவிலே 1171 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களும் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களும் சஹீஹான ஹதீஸ் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக வித்திரிலே நாம் குனூத் ஓதுவதா என்று கேட்டால், இதை பொறுத்தவரையில் வித்திரிலே குனூத் ஓதுவது தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் உலமாக்கள் மத்தியிலே இருக்கிறது. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திரிலே குனூத் ஓதினார்களா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வருகிற அறிஞர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திரிலே குனூத் ஓதினார்கள் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். வித்திரிலே குனூத் ஓதினார்கள் என்று உலமாக்களில், இமாம்களில் ஒரு சாரார் சொல்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அதிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கனத ஃபில் வித்ரி கப்ல ருகு, வித்ரிலே ருகுக்கு முன்னர் குனூத் ஓதினார்கள், வித்ரிலே ருகுக்கு முன்னர் குனூத் ஓதினார்கள் என்கிற ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இமாம் அபுதாவுத் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் 1427 இலக்கத்தில், அதாவது அறிவிப்பாளர் வரிசை இல்லை என்றால் முஅல்லக் என்ற நிலையிலே 1427 இலக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல இமாம் நசாயி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே 1700 இலக்கத்திலும், இப்னு மாஜாவில் 1182 இலக்கத்திலும் இந்த செய்தி பதிவாகியிருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது பலவீனமான செய்தி என்று, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ருக்கு முதல் குனூத் ஓதினார்கள் என்று வர, இந்த ருகூக்கு முதல் வித்ரிலே குனூத் ஓதினார்கள் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் பலவீனமானது என்று இமாம் அஹ்மத், இமாம் இப்னு ஹுசைமா, இமாம் இப்னுல் முந்திர் போன்ற அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் ஆதாரமாக கொள்ள தக்கது அல்ல என்பது இரண்டாவது சாராருடைய வாதமாகும். அதே போல முதலாவது சாரார், அதாவது வித்திரிலே குனூத் ஓதுவது இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் முன்வைக்கிற இரண்டாவது ஆதாரம், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தந்தார்கள், அகூலுஹுன்ன ஃபில் வித்ரி, வித்திரிலே நான் ஓதுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் எனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தந்தார்கள் என்று, அல்லாஹும்மா ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் وتولني في من توليت وبارك لي من الخير في وبارك لي فيما اعطيت وقني شر ما قضيت فانك تقضي ولا يقضى عليك وانه لا يذل من واليت تباركت ربنا وتعاليت انغرا இந்த துஆவை கற்று தந்தார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதிலே 1718 இலக்கத்திலும், அபூ தாவூதிலே 1425 இலக்கத்திலும், திருமதியிலே 464 இலக்கத்திலும், நசாயிலே 1746 இலக்கத்திலும், இப்னு மாஜாவில் 1178 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதிலே வரக்கூடிய அந்த விஷயத்தை பொறுத்தவரையில், அதாவது அல்லாஹும்மா ஹ்தினி என்கிற துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் என்பது கருத்து வேறுபாடு இல்லாமல் சஹீஹானதாகும். ஆனால் அகூலுஹுன்ன ஃபில் வித்ரி, ஃபில் வித்ரி என்று வருகிற அந்த வாசகம் ஷாத்தான வாசகம், ஷாத் என்றால் பலவீனமான வாசகம் என்று முதலாவது சாரார் கூறுகிறார்கள்.
இப்போ ஷாத் என்பது ஹதீஸ் கலையில் பலவீனமான ஒரு வகையான ஹதீஸ் ஆகும். எனவே வித்திரில் என்று தெளிவாக இந்த ஆதாரங்களும் வரவில்லை என்பதை இங்கே இரண்டாவது சாரார் வலியுறுத்தி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வித்திரிலே குனூத் கிடையாது என்கிறார்கள். குறிப்பாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இமாம் இப்னு ஹஜர் தல்கீசுல் ஹபீர் என்ற புத்தகத்திலே கொண்டு வந்து சொல்கிறார்கள். இமாம் அஹமத் சொன்னார்கள், லா யஸிஹு ஃபீஹி அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஉன், வித்திரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதியதாக அல்லது குனூத்தை கட்டி கொடுத்ததாக எந்த ஆதாரங்களும் கிடையாது, சஹீஹான எந்த ஆதாரங்களும் கிடையாது என்று இமாம் அஹமது பின் ஹம்பல் சொல்லக்கூடிய செய்தியை இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் தன்னுடைய தல்கீசுல் ஹபீர் என்கிற புத்தகத்தில் இரண்டாவது வால்யூம் 18வது இலக்கத்திலே சொல்லுகிறார்கள். எனவே இந்த ரெண்டு கருத்துக்களையும் வைத்து நாம் பார்க்கிற போது, உண்மையிலேயே வித்திரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதியதாக தெளிவான எந்த ஆதாரங்களும் உறுதியான எந்த ஆதாரங்களும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்திலே சஹாபாக்கள் குனூத் ஓதியதாக சில செய்திகள் பதிவாகியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அத்தா ரஹிமகுல்லா அத்தா என்கிற தாபியிடம் கேட்கப்படுகிறது குனூத்தை பற்றி. அதற்கு அவர் சொன்னார், கான அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃபஅலூனஹு, நபித்தோழர்கள் இதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதே போல உமர் அலி அல்லானோர்கள் குனூத் ஓதியதாக அஹ்மத் அபு தாவூத் திருமிதி போன்ற ஹதீஸ் நூல்களிலும், அதே போல இப்னு உமர் ஓதியதாக இப்னு அபி ஷைபாவில் சில செய்திகளும் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹு ஆலம், குனூத்தில் வித்திரில் குனூத் ஓதுவதை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது இஜ்திஹாதுக்கு இடம்பாடான ஒரு மசாலாவாகும். இதை நன்றாக நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். வித்திர தொழுகையில் குனூத் ஓதுவது என்பது இஜ்திஹாதிற்கு இடம்பாடான ஒரு மசாலாவாகும். இதிலே ஒருவர் சரியான முடிவை அடைந்தால் அவருக்கு இரண்டு கூலிகளும், தவறான முடிவை அடைந்தால் அவருக்கு ஒரு கூலியும் கிடைக்கும் என்பதுதான் சரியான கருத்தாகும். எனவே ஒருவர் வித்திரிலே குனூத் ஓதவில்லை என்பதற்காக வேண்டி அவரை நாம் பிழை செய்கிறார் என்றோ, அல்லது ஒருவர் வித்திரிலே குனூத் ஓதுகிறார் என்பதற்காக அவர் பிழை செய்கிறார் என்றோ சொல்லக்கூடாது. ஓதவில்லை என்றாலும் பிழை இல்லை, ஓதினாலும் பிழை இல்லை என்பதை புரிய வேண்டும். ஏதாவது ஒரு நியாயத்தின் அடிப்படையில் இந்த முடிவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உதைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் போது, விட்டு விட்டு ஓதுவது நல்லது என்கிறார்கள். கண்டினியூவாக என்றால் தெளிவான சான்றுகள் இல்லாமல் இருப்பதனால் வித்திரிலே குனூத்தை அவ்வப்போது ஓதிக்கொள்வது, ரெகுலராக ஒவ்வொரு நாளும் ஓதாமல் இருந்து விட்டு ஒரு மூன்று நாளைக்கு பிறகு ஒரு தடவை அல்லது ஒரு வாரத்திற்கு ஒரு தடவை என்ற அடிப்படையில் ஓதிக்கொள்வது நல்லது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சில இமாம்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதி ஓதுவது, மறவிடுவதான ரமலானில் ஆரம்ப பகுதியிலே வித்ரில் குனூத் ஓதுவது, மற்ற பகுதியிலே விடுவது என்கிற கருத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இது ஒரு கருத்து வேறுபாட்டுக்குரிய இஜ்திஹாதுக்குரிய ஒரு மஸ்அலா. தெளிவான சான்றுகள் இதிலே இல்லை என்பதுதான் இதற்கான காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா ஆலம். அப்படி குனூத் ஓதினால், அப்படி வித்திரிலே குனூத் ஓதினால், அந்த குனூத்தை ருக்குவுக்கு முதலும் ஓதலாம், ருக்குவுக்கு பிறகும் ஓதிக்கொள்ளலாம், ருக்குவுக்கு முன்னரும் ஓதிக்கொள்ளலாம், ருக்குவுக்கு பின்னரும் ஓதிக்கொள்ளலாம். ஆனால் ருக்குவுக்கு பின்னர் ஓதுவதே எனக்கு மிகவும் விருப்பமானது என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். ருக்குவுக்கு பின்னர் பிறகு ஓதிக்கொள்வதே மிகவும் சிறந்தது என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் வித்திருந்த குனூத்தை பற்றி சொல்கிற போது, பாபுல் குனூத்தி கபுல ருக்கூ வ பஅதஹு, ருக்குவுக்கு முதலும் ருக்குவுக்கு பிறகும் குனூத் ஓதுவது என்ற ஒரு தலைப்பை கொண்டு வந்து அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், முன்னாலும் ஓதலாம் பின்னாலும் ஓதலாம் என்பதாகும். எனவே நாமும் ஓதுவதாக இருந்தால் மாறி மாறி ஓதிக்கொள்வது சிறந்ததாகும். வல்லாஹு தஆலா ஆலம். அப்படி குனூத்தில் அந்த வித்ரில் குனூத் ஓதும் போது கைகளை உயர்த்துவதா என்று கேட்டால், கைகளை உயர்த்துவது சுன்னத்தானது என்பதை பெரும்பாலான உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். பைஹக்கியிலே
ஒரு ஹதீஸ் உமர் அலி அல்லா அவர்களை தொட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பைஹக்கியிலே இரண்டாவது வால்யூம் 211வது எண்ணிலே இது பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதிலே உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன உமர் அலி அல்லானவர்கள் குனூத்தில் கையேந்தியதாக வருகிறது. இமாம் பைஹக்கி ரஹமஹுல்லா அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்து விட்டு சொல்லுகிறார்கள், நிறைய சஹாபாக்கள், சஹாபாக்களில் ஒரு சாரார் குனூத்திலே கையை ஏந்தக்கூடியவர்களாக தூக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். இதையும் சுனனுல் குப்ரா, இமாம் பைஹக்கியினுடைய சுனனுல் குப்ராவிலே நாம் பார்க்க முடிகிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரர், ஒருவர் வித்திரிலே குனூத்துவதினால் அவர் கைகளை உயர்த்தி கொள்வதில் தவறில்லை. ஒருவர் கைகளை உயர்த்தாமல் விட்டாலும் அவரை நாம் பிழை சொல்லக்கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். வித்திரில் ஒருவர் கைகளை தூக்கி கொண்டாலும் பிழை இல்லை. வித்திர் தொழுகையிலே குனூத்துவதுகிற போது கைகளை தூக்கி கொண்டாலும் பிரச்சனை இல்லை, கைகளை விட்டு விட்டு அவர் ஓதினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத மாமூம்கள் ஆமீன் சொன்னதாகவோ அல்லது சஹாபாக்களில் இமாம் ஓத மாமூம்கள் ஆமீன் சொன்னதாகவோ எந்த ஆதாரங்களும் இந்த வித்தருடைய குனூத்தில் கிடையாது என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒருவர் வித்தரில் குனூத் ஓதுவதாக இருந்தால் கூட்டாக இல்லாமல் தனியாக ஓதுவதுதான் சுன்னா என்பதையும் இதிலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இரவு தொழுகையினுடைய விஷயத்தில் இன்னும் சில முக்கியமான சுன்னாக்கள் இருக்கின்றன. வேகமாக அவற்றை பார்த்து நம்முடைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதிலே ஒன்றுதான், இரவில் நாம் மூன்றாவது பகுதியிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய துவா கேட்பது சுன்னத்தாகும். இரவின் மூன்றாவது பகுதியில் அல்லாஹ்விடத்தில் நிறைய துவா கேட்பது சுன்னத்தாகும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ், இரவின் மூன்றாவது பகுதியில் அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்கி என்னிடம் பிரார்த்திப்பவர்கள், என்னிடம் கேட்பவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிற நேரம் என்பதனால் நாம் அதிகமாக அந்த நேரத்தில் துவா கேட்பது சுன்னத்தாகும். அதே போல இரவு தொழுகைக்காக வேண்டி மனைவியை எழுப்பி விடுவதும் சுன்னத்தாகும். இரவு தொழுகைக்காக வேண்டி மனைவியை எழுப்பி விடுவது, சில கணவன்மார் எழுந்து தனியாக தொழுது கொள்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் அவர் மனைவியை எழுப்பி விட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை எழுப்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் பெரும்பகுதி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான் அவர்களுக்கும் கிபிலாவுக்கும் இடையில் தூங்கக்கூடியவளாக இருந்தேன். அவர்கள் வித்திரு தொழ வரும்போது என்னை எழுப்பி விடுவார்கள், நானும் வித்திரு தொழுவேன் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே 512வது இலக்கத்திலும் முஸ்லிமிலே 512வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போல ஆயிஷா நாயை சொல்கிறார்கள், ரமலானின் இறுதி பத்து வந்துவிட்டால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவை உயிர்ப்பிப்பார்கள், தன்னுடைய குடும்பத்தை எழுப்பி விடுவார்கள் என்று இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே 1173வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இரவு தொழுகைக்காக வேண்டி மனைவியை எழுப்பி விடுவது என்பதும் சுன்னாவாகும். அதே போல கணவனையும் மனைவி எழுப்பி விடுவது. அதே போல இரவு தொழுகையிலே இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கரா, நிசா, ஆலை முரான் எல்லாம் ஒரு ரக்காத்தில் ஓதினார்கள் என்று நாமும் நம்மை வருத்தி கொண்டு ஓத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்முடைய பாடி கண்டிஷன், நம்முடைய உடல் நிலையையும் நம்முடைய மனோநிலையையும் கருத்தில் கொண்டு நம்முடைய தொழுகையை நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். அதனாலதான் ஜெய்னப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பள்ளியிலே கயிற்றை கட்டி, கயிற்றில் டயர்டாகும் போது கயிற்றை பிடித்து தொங்கிக் கொண்டு நின்று தொழுகிற காட்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் சொன்ன போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கயிற்றை வெட்டி வீசுமாறு சொல்லிவிட்டு சொன்னார்கள், லியுசல்லி அஹதுக்கும் நஷாத்தஹு, நீங்கள் ஒவ்வொருவரும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிற நிலையில் தொழுங்கள். ஃபைதா கசல அவ் ஃபத்ரா, அவர் வந்து டயர்டாகிவிட்டால் அல்லது சோம்பேறித்தனம் வந்து விட்டால் அவர் உட்காரட்டும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீத் புகாரியிலே 1150வது இலக்கத்திலும் முஸ்லிமிலே 784வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
உங்களில் ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போது அவருக்கு தூக்கம் வந்தால் தூக்கம் போகும் வரைக்கும் அவர் தூங்கட்டும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் சில நேரங்களில் தூங்குகிற தூக்கத்தோடு தொழுது இஸ்திஃபார் செய்ய போய் அவர் தன்னைத்தானே திட்டிக் கொள்ளலாம். இஸ்திஃபார் செய்கிறேன் என்கிற பெயரில் இஸ்திஃபார் இல்லாமல் ஒரு திட்டுகிற வார்த்தையை அந்த நேரத்தில் பயன்படுத்தி விடலாம். எனவே தூக்கம் வந்தால் தூங்கி விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே 212வது இலக்கத்திலும் முஸ்லிமிலே 786வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் இரவிலே தொழுவதற்காக எழுந்து நின்று உங்களால் ஓத முடியாமல் நா தடுமாறினால், தூக்கம் காரணமாக நா தடுமாறுகிறது என்று சொன்னால் நீங்கள் தூங்கி விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே 787வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இரவிலே தொழுவதற்காக எழுந்திருக்கிறோம், தூக்கம் மேலோங்குகிறது என்று சொன்னால் தூக்கத்தோடு ஓதுவது புரியாமல் கேட்பது புரியாமல் நிற்க முடியாமல் நாம் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய உடல் சுறுசுறுப்பை அடிப்படையாக வைத்து நம்முடைய தொழுகையினுடைய எண்ணிக்கைகளையும் நீளத்தையும் நாம் ஆக்கி கொள்ளலாம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவர் வளமையாக இரவு தொழுகை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்படியான ஒருவர் இரவு தொழுகையை இரவிலே நிறைவேற்ற முடியாமல் தூங்கிவிட்டால் அவர் என்ன செய்வது என்று கேட்டால், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூக்கம் மிகைத்தால் அல்லது உடம்பில் வலி வருத்தங்கள் ஏதாவது இருந்து இரவு தொழுகையை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டால், தூக்கம் மிகைத்த காரணத்தினால் அல்லது உடலில் ஏற்பட்ட நோய் காரணமாக அவர்கள் இரவு தொழுகையை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டால், சல்லா மினன் நஹாரி சிந்தே அஷ்ரத ரக்கா, பகலிலே அவர்கள் 12 ரக்காத்துக்கள் தொழுது கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே 746வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலே உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், வளமையாக இரவு தொழுகை நிறைவேற்றக்கூடிய ஒருவருக்கு இரவு தொழ முடியாமல் போய்விட்டால் அதை அவர் பகலில் தொழுது கொள்ளலாம். பகல் என்று சொல்லுகிற போது அதற்கு என்று குறிப்பிட்ட நேரமில்லை, தடை செய்யப்பட்ட நேரங்கள் தவிர மற்ற நேரங்களில் பகலிலே அதை தொழுது கொள்ளலாம். சிலர் பகலிலே மிஸ் ஆகிற தொழுகையை இரவில் தொழுவது அல்லது வித்ரு மிஸ் ஆகிற வித்ரு தொழுகை மகரிபுக்கு பிறகு தொழுவது என்கிற சில சிஸ்டங்களை வைத்திருக்கிறார்கள், அது தவறானதாகும். இதுதான் இதிலே உள்ள சரியான நடைமுறையாகும். வல்லாஹு தஆலா ஆலம். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒபிஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.